ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போயிடும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு உண்மை வெளிவந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ மக்கள் அனைவரும் ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உண்மை, ஸோ கன்ஃபியூஷன் இருந்ததுக்கு ஒரு பாயிண்ட் கிளாரிட்டி நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து அசீம் சொன்ன செய்தி, இரண்டாவது டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அசீம் சொன்ன செய்தி, பாசிட்டிவ்லேருந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா அது அசீமே வரமாட்டாரு, உள்ளே இருக்கும்போது ஒரு அசீம் இருந்தார், அவர் வந்து வெளியே வரவே மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர நெகட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சில பேர், ஒரு 200 பேர் வைங்களேன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதற்கு வந்து எப்படியாச்சும் இன்டர்வியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் அசீமுடைய வாயை பிடுங்கணும் அப்படின்றதற்காகவே ஐயப்பன் மாதிரி ஆட்களை வந்து செட் பண்ணி வேறு லெவலில் வந்து கேள்வி கேட்க வச்சு டென்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணானுங்க. பட் அசீம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் தட்டி விட்டு போகிற மாதிரி, டே இதுதான் நான் ஒரிஜினல் அசீம், உள்ள இருக்கிற டாஸ்க்குக்கு இந்த கோவம் மறதான் செய்யும் அப்படிங்கிறத வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணார். பட் எவனுக்குமே வந்து அது புரிய மாட்டேங்குது. ஸோ அவர் வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று வந்து த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் நடித்த படம் மணியன் அவர்கள் வந்து ப்ரீவியூ ஷோவுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாரு. அசீம் அப்புறம் வந்து ஷெரீனா, அசல், ஏடிகே இந்த மாதிரி பிக் பாஸ் பிரபலங்கள் நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க. ஸோ அப்போ முடிச்சுட்டு அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க விக்ரமன் தோத்துட்டார்ல அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி இருப்பா. அவர் எங்கே அவர் அசால்ட்டாக ஒரு பதில் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி விக்ரமன்லாம் வந்து தோக்கலைங்க, அவர் வந்து தோழர் விக்ரமனாக இருக்கட்டும், தோழி ஷிவினாக இருக்கட்டும், மூன்று பேருமே அந்த மேடையில் நின்றவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான், அப்படி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் யாருமே வந்து தோக்கலை அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து ஹேட்டர்ஸுக்கு வந்து ஒரு சிறுப்படி கொடுத்தாரு. ஸோ மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. உண்மையிலேயே இந்த ட்விட்டர்லாம் வந்து பார்த்துட்டு 200 பேர் கத்திட்டு இருக்காங்க, என்னடா ஆச்சு, ஏதாவது ஒரு உண்மையிலே இது இருக்கா இந்த ஹேட்டு, இல்லை இவங்களே வந்து பரப்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுல, அது சம்மந்தமான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குது. அதற்கு முன்னாடி அசீமுடைய ஃபேன்ஸ் மீட், ஸோ எல்லோரும் வந்து செம ஹாப்பியாக ஒரு மொமெண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் ரெண்டு நாள் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வென்யூ எங்கே, டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதை பற்றி ஒரு தகவலும் நமக்கு வந்து வரல. பட் அசீம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே அவங்க வந்து ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஒட்டுமொத்த மக்களும் வந்து கொண்டாட தயாராக இருப்பாங்க அப்படிங்கிறது நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் சொல்கிறது உண்மையான மக்கள், ஓகேங்களா? சரி, இப்போ என்ன உண்மை வெளிவந்துச்சு அதை முதல் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அந்த பாயிண்ட்டு தான் நான் அடுத்து வரேன், ஓகேங்களா? ஸோ எந்த சீசன்லேயும் இல்லாமல் ஒரு வெற்றியாளருக்கு இவ்வளோ ஒரு ஹேட் வர்றதுக்கான காரணம் என்ன? எல்லாரும் நியூஸ் ஆர்டிக்கல்லேருந்து எல்லா இடத்துலையும் வந்து இவர் மேல் ஒரு வண்ணத்தை கக்குவதற்கான காரணம் என்ன? புதுசு புதுசாக முளைச்ச யூடியூப் சேனல்ஸ் திடீரென்று அசீம் பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா, சிம்பிளான ஒரு காரணம், இப்போது இந்த நிகழ்ச்சியை அரசியலாக்கி அரசியல் சம்மந்தப்பட்ட ஓட்டுகளை வந்து போடணும் அப்படின்ற மாதிரி விக்ரமனுக்கு பிரச்சாரம் பண்ணியாச்சு. அப்படி இருந்த விக்ரமன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு தோல்வி, கிட்டத்தட்ட ஜெயிக்க கூட முடியலை, ரொம்ப கேவலமான ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? 10% ஓட்டு தான். ஸோ 10% ஓட்டு இவங்க சொல்லியும் வந்து விழலை விக்ரமனுக்கு. அப்போ விக்ரமன் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டாரு, அப்போ நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் தாட் ப்ராசஸ் வந்து இருந்திருக்கும். ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணியும் தோத்துட்டார் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த சக்திகள் ஒரு 200 பேர் வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடிலாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு, 200 வந்து ஒரு 10,000 ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிட்டு உட்காந்து அடிக்கிறது, இந்த மாதிரி அப்யூசர் அசீம் டேகை போடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி 3 ஃபேக் ஐடிலாம் இப்போ நம்ம பார்த்தோம். லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவில் ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நானும் பார்த்தேன், விக்ரமன் ஃபேன் கேர்ள் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பயங்கரமாக ஒரு 3 ஐடி திடீர்னு திடீர்னு உருவாகுது, திடீர்னு திடீர்னு உடைதான், திடீர் திடீர் சாய்தான் அப்படின்ற மாதிரி, வடிவேலு அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி எஃபெக்ட் கொடுக்கல, அந்த மாதிரி போட்டு தெளிவிக்காங்க. இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஹிந்துல் எழுதுறாங்க, சந்தில் எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம்ல, அவங்களும் ஒன் ஆஃப் த விக்ரமன் சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து தோல் உரிச்சு காட்டிட்டாங்க. அதாவது இப்போ என்ன அப்படின்னா, விக்ரமன் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கள்ல, பயாஸ்டாக விக்ரமனுக்கு சொம்பிடிச்சவங்க, அவங்க மட்டும்தான் இதை இல்லை 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 இல்லைன்னு பரப்புகிறாங்க. ஆனால் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, நம்ம டேபிள் மேட் அண்ணாச்சி மாதிரி, இந்த வீட்டில் இருக்கிறவங்க, மேல் வீட்டில் இருக்கவங்க, கீழ் வீட்டில் இருக்கவங்க, எல்லோரும் வச்சுருக்காங்க, நீங்கள் வாங்கலையே அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அடைச்சிட்டாங்க. ஸோ இது வந்து தாங்க முடியாமல் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளறி பிளறிக்கிட்டே இருக்காங்க, அப்படியே இந்த பிளர்ன பண்ணி மாதிரி வந்து பிரிப்பி பிப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நிறைய பேர் அதை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓ இவங்க தானே அந்த 200 பேர் அப்படின்ற மாதிரி பிடிச்சி தோல் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அதனால் மக்களுடைய உண்மையான வின்னர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் அசீம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பூமர்ஸும் பூமர் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் அசீம், இந்த குட்டி பூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அசீம் சொல்கிற மாதிரி நம்ம லெஃப்டில் தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ செலிப்ரேஷன்ஸ் மோட் ஆன், அசீம் அதை பற்றின அப்டேட் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம சேனலில் அப்டேட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ கைஸ். இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் வந்து எடுத்திருக்கோம். ஸோ என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ யாருக்காவது வந்து செலக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம், நீங்கள் ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ஸோ உண்மையான அறம் வென்றுச்சு, அசீம் வென்றான். குட் பை.